நீ நான் காதல் சிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போதன்னு பார்க்கலாம். நம்ம அபி வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, நான் எதையும் கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்து என் அக்கா உயிரை காப்பாற்றினதுனால உங்களுக்கு எதை இருந்தாலும் நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு அபி வந்து நம்மளுடைய ராகவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. முரளி ஒரு பக்கம், இவங்களை ஒட்டு மொத்தமாக பிரிக்கணும், இவங்களை பிரிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணால் கடவுள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்களே, கடவுளே ஏன் இப்படி ஒரு சோதனை? அபி ராகவ் பக்கத்தில் இருக்கிறதவே என்னால் பார்க்க முடியல. இவர் ராகவுக்கு இப்படி எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காவும் இருக்கு. கடவுள் எனக்கு எந்த உண்மையினாலும் தெரியப்படுத்தணும், எனக்கு முரளி கெட்டவன்றது தெரிஞ்சிடுச்சு, ஆனா முரளி கூட அபி வந்து சேர்ந்ததான் என் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்களா இல்லையா இது தெரியல, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி நம்ம செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ராகவ். ராகவ் இதை வச்சு அபியோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அபி கூட சேர்ந்து நம்ம ராகவ் சந்தோஷமாக வாழ்வாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.